நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கையில் மீண்டும் மின்வெட்டா, வெளியாகியுள்ள தகவல். விவசாயிகளுக்கு வெளியான நற்செய்தி, இலவசமாக 55,000 மெட்ரிக் டன் உரம். மதுபோதையில் விடுதியில் சிக்கிய ஜீவனின் சகா, தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதி அமைச்சரின் அதிரடி. அவசர அவசரமாக குறைக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு. ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிராக தடை உத்தரவு. கள்ளக்காதலிக்காக முகவரின் கழுத்தை அறுத்த நபர், போலீசார் அதிர்ச்சி. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு பல இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி. யாழ் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சிறை கைதி உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க நேரிடலாம் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கத்தின் உபத்தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையானது தனியார் மின்னுற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்துள்ளதாகவும், அரசாங்கம் மாறினாலும் மின்சார சபைக்குள் மின்சார மாஃபியா செயற்படுவதாகவும் நந்தன உதயகுமார் தெரிவித்துள்ளார். மின்சார சபையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமையை முன்வைப்பதற்காக கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரம் வாங்கும் தந்திரமாக நுரச்சோலை அனல் மின் நிலையத்தில் ஒரு ஜெனரேட்டர் கூட அதிகபட்ச கொள்ளளவில் இயங்காததால் பல காலமாக இயங்கி வந்த மின்சார மாஃபியா மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மின்சார கட்டண உயர்வுக்கு இந்த மின்சார மாஃபியா முக்கிய காரணியாக மாறியுள்ளதாக தெரிவித்த நந்தன உதயகுமார், நீர் மின்சாரம் மற்றும் நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் திறன் இருக்கும் போது தனியாரிடம் மின்சாரம் வாங்குவது பெரும் விரயம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மின்சார சபை அதிகாரிகள் அவ்வாறு செயற்பட்டால் அடுத்த வருடம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வறண்ட காலநிலையில் மின்சாரம் வாங்குவதற்கு மின்சார சபையிடம் பணம் இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு ஒரு நிலையில் ஏற்பட்டால் மீண்டும் 4 முதல் 5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க நேரிடலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 55,000 மெட்ரிக் டன் பூந்தி உரம் மானியத்தை நெல் மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு விரைவில் இலவசமாக விநியோகிக்கப்படும் என விவசாய கால்நடை நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார். குறித்த கையிருப்பானது உலக உணவு திட்டத்தின் மூலம் இலங்கைக்கு இன்று மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்ற இந்த பூந்தி உரமானது ரஷ்ய அரசு நிறுவனமான ஜூரல் கெமின் தயாரிப்பாகும். இதன்படி மானியமாக வழங்கப்பட்ட உர கையிருப்பில் 50% நெற்செய்கைக்கும் எஞ்சிய 50% தென்னை செய்கைக்கும் பயன்படுத்துவதற்கு கடந்த 9ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானித்திருந்தது. ஒரு பருவத்தில் நெற்பயிர் செய்கைக்கு பயன்படுத்தப்படும் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் உரத்தின் அளவு 25,000 மெட்ரிக் டன்னாக இருப்பதால் அப்பருவத்தில் நெல் பயிர் செய்கை செய்யும் விவசாயிகளுக்கு இலவசமாக உரம் வழங்கப்பட உள்ளதுடன் மீதமுள்ளவை தென்னை செய்கைக்கு பயன்படுத்தப்படும். ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலைய விடுதியில் அலுவலக நேரத்தில் மதுபோதையில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முக்கிய அங்கத்தவர் ஒருவரை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் எச்சரித்துள்ளார். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கீழ் இயங்கும் ஹட்டன் டிவிஐசி தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் அமைச்சின் செயலாளர் பிரதாப் சந்திரகீர்த்தி ஆகியோர் நேற்றைய தினம் திடீர் விஜயத்தினை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது தொழிற்பயிற்சி நிலைய விடுதிக்கு சென்ற பிரதி அமைச்சர் அங்கு மதுபோதையில் இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரை கடுமையாக எச்சரித்துள்ளார். தாங்கள் இங்கு இருப்பதாக என்ன காரணம் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதற்கு தனக்கு சுகையினும் காரணமாக இங்கு தாம் இளப்பாறிக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த இடத்தில் இழப்பாற முடியாது எனவும், தங்களுக்கு தங்களின் உடல்நிலை சீராக இல்லாவிட்டால் வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற முடியும் எனவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தொழில் நேர காலப்போதில் இது போன்ற விடயங்களை உள்வாங்க முடியாது எனவும் குறித்த நபருக்கு எதிராக நடவடிக்கையினை மேற்கொள்ளவிருப்பதாகவும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக பணியமர்த்தப்பட்டிருந்த பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கை 60 குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நிலை அறிக்கைகளை ஆராய்ந்ததன் பின்னர் பதில் காவல்துறை அதிபர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த 116 பாதுகாப்பு படையினர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 38 காவல் பிரிவுகளுக்கு மாற்றப்பட்ட இந்த குழுவில் 7 தலைமை ஆய்வாளர்கள் மற்றும் 4 காவல் ஆய்வாளர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த குழு ஓய்வு பெற்ற ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு 5 கீழ் நியமிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு இலக்கம் 5 என்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பாகும். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவைக்கு வழங்கப்பட்டிருந்த 3 பாதுகாப்பு வாகனங்களும் இதற்கு முன்னர் அகற்றப்பட்டன. மேலும் முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்கிய 116 காவல்துறை உத்தியோகத்தர்கள் சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக 67 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் ஏனையவர்கள் பின்வருமாறு இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மெய்ப்பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 51 முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நக்கு குமாரதுங்கவின் மெய்ப்பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 58 மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மெய்ப்பாதுகாவலர்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதி ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மதுவ பண்டாரவுக்கு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூக் அகீம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் மதுப பண்டாரவை எதிர்வரும் 26 நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு மேலதிக மாவட்ட நீதிபதி திருமதி சாமரி வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதியான நிசாம் காரியப்பரை ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்றுக்கு பெரிடாமல் தேசிய பட்டியல் தயாரிப்பதை தடுத்து மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார். வெளிநாட்டுக்கு படிப்பெண்ணாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள தனது கள்ள காதலியுடன் தொடர்பினை ஏற்படுத்தி தருமாறு கோரிய நபர் அக்கோரிக்கை நிறைவேறாமையால் வெளிநாட்டு முகவரின் கழுத்தை அறுத்ததுடன் அங்கிருந்த பெண் ஊழியரையும் காயப்படுத்திவிட்டு தன் உயிரையும் மாய்க்கவும் முயன்றுள்ளார். இந்த சம்பவம் நாவின பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. குருநாகல் அஸ்வத்தும பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் நாவின்ன பிரதேசத்திலுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஊடாக தன்னுடைய கள்ளக்காதலியை குவைட்டுக்கு படிப்பெண்ணாக அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் முகவர் நிலையத்துக்கு சென்ற 32 வயதான நபர் தனது கள்ளக்காதலியுடன் தொலைபேசியில் தொடர்பை ஏற்படுத்தி தருமாறு கோரியுள்ளார். எனினும் அது வியாழக்கிழமையும் நிறைவேறாமையால் முகவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முகவரின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்த பெண் ஊழியரையும் தாக்கியுள்ளார். தகவலறிந்த குருநாகல் போலீசார் விரைந்து சென்று சந்தேக நபரை கத்தியுடன் கைது செய்துள்ளதுடன் காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
மேல் மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளைய தினம் காலை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து யாழ் நீதிமன்றத்துக்கு சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் அழைத்து வரப்பட்ட சிறை கைதியொருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாவட்குழி அய்யனார் கோவிலடியைச் சேர்ந்த 40 வயதான ரத்தின சிங்கம் சந்திரகுமார் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். குறித்த கைதி பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் தொடர்பு பட்டவர் என போலீசார் மற்றும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் எனவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.